இப்போது வீட்டிலே சுவையான தக்காளி சாதம் செய்வது எப்படி என்று பார்ப்போம். வெட்டி வைக்க வேண்டிய பொருள் 3 பச்சை மிளகாய், ஒரு 3 வெங்காயம், 6 தக்காளி. ஒரு அகண்ட பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பின் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்க்கவும். பின் வெட்டி வைத்திருக்கும் பச்சை மிளகாயை சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் வதங்குவதற்காக சிறிதளவு உப்பு சேர்க்கவும். பின் இஞ்சி பூண்டு விழுந்து 2 ஸ்பூன் போட்டு நன்கு வதக்கி பின்னர் தக்காளியையும் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் தக்காளி வதங்கிய பின் அதனுடன் புதினா கொத்தமல்லி சேர்த்து நன்கு வதக்கவும். பின் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நன்கு வதக்கி பின் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நன்கு கொதிக்க விடவும். பின் 1 மணி நேரம் ஊற வைத்த அரிசியை வெங்காயம் தக்காளி போட்டு கொதிக்க வைத்த நீரில் நாம் இப்போது கொட்டி வேக வைக்க வேண்டும். பின் வெந்து வரும் நேரத்தில் தோசை தவாவை அடுப்பில் எடுத்து வைத்து பின் நம் சாப்பாடு பானையை அதன் மேல் வைத்து சிறிது நேரம் வேக விட்டு எடுக்கும்போது சுவையான தக்காளி சாதம் ரெடி.